அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் 3 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, சென்னையின் ஒரு சில பகுதிகளில் இரவு மழை நீடித்த நிலையில் தற்போது 3 மணி நேரம் வரை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. முழுமையான விவரங்கள் சூரஞ்சனி. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருமாறியதற்கு பிறகு சென்னை மற்றும் கடலோர மாவட்டங்கள்ல வந்து கனமழையானது நேற்று இரவு முழுவதுமே கொட்டி தீர்த்தது. அந்த வகையில் காலை 8:30 வரை சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்டங்களுக்குமே வந்து மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. காலை 8:30 வரை இந்த மழை தொடரும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மட்டுமல்லாமல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் தமிழ்நாடை ஒட்டி இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளில் நிலவுவதன் காரணமாகத்தான் இந்த அதிக மழை பொழிவானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று முழுவதுமே வந்து தமிழ்நாடு முழுவதும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் காலை 8:30 வரை சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு வந்து மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கடலோர மாவட்டங்கள், கடலூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையுமானது விடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இங்கு மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தினங்களுக்குமே வந்து இந்த கனமழை இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தகவல் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் இன்று முழுவதுமே வந்து தமிழ்நாடு முழுவதும் மழை பெய்யக்கூடும், கனமழை பெய்யக்கூடும். கடலோர மாவட்டங்களில் கனமழை, அதை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை வரை, மற்றபடி தமிழ்நாடு முழுவதுமே வந்து இன்று மழை பொழிவு இருக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. சிவரஞ்சனி.